ப்ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு ரூபா கொடுக்கு போகிறேன் அதாவது நம்ம சஜ்ஜா ஜாக்கு இருக்குதுல ஜாக்கையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் அது போக ஃபுட்டுனாலையா இல்லை கேஜி செட்டப் என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் அப்பப்போ எங்கே வரும் நம்ம அந்த வீட்டுக்கு பக்கம் வந்துச்சுன்னா யாரை மட்டும் பிடிச்சி வச்சு வைப்பேன் அதுக்கடையில் கிட்டே இல்லை அந்த நூறு குஞ்சு வாங்குறது அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணி பார்த்துருவோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற மொத்த புறங்களையும் நான் வந்து உங்ககிட்ட கம்மிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் பெருசாக வந்து அங்கே இருக்கும்போது நான் வந்து ரொம்ப நல்லா எப்படி சொல்கிறது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புறாட்ட மட்டுந்தே இருப்போம் அப்படின்றப்ப நமக்கு எல்லாமே தெரியும் யார் யார் இருக்காங்க யார் யார் போயிருக்காங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே தெரியும் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கனால புறா டிபார்ட்மெண்ட்டாக நான் அந்தளவுக்கு ரொம்ப உள்ள போய் உட்காந்து அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருச்சு அப்புறம் இடையில வேறு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காலி பண்ணியிருந்தனால் அதில் வந்து ஒருத்தர் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னொருத்தர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேன் இதுப்போ ஒரு சில புறங்களை பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு சில இங்கிலையும் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் அதனால் அதெல்லாம் போக வேறு யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்றது எனக்கே தெரியாது நான் போயிட்டு நானும் பார்த்துக்கிறேன் அப்படி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி போய்ட்டு இறைய போட்டு வந்துடுவோம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க நம்ம இங்கேலாம் போகிறோமோ இங்கே வந்துட்டு இருக்காங்க அதனால இறையா போட்டு அப்படியே போக கொண்டு வரும் பா பா இவர் என்ன அவுத்துடல இவர் வந்து அவுத்து விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம்தான் வந்து இவர் அவுத்து விடுவேன் எடுத்த வந்து அவுத்து விட மாட்டேன் என்ன விஷயம் அங்கே போயிட்டு சொல்றேன் இவரை திறந்து விட்டுருந்தேன் அப்படின்னா புறா கூடு அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவனை வந்து கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா புறா கொண்டு திறந்துருக்குன்னு அர்த்தம் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்குறேன் முதல்ல இருந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா புறா வந்து இப்போ இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன ரீசன்னா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புறாவை பிடிச்சிருந்துச்சி ஒன்று வந்து எதை பிடிச்சிருந்துச்சின்னா முஸ்கி சொல்லியிருந்தேன்ல முஸ்கி வந்து பிடிச்சிருந்துச்சி ரெண்டாவது புறா வந்து நம்ம ராஜா இருந்தார்ல அவரும் பியூர் ஒயிட்டு தான் அவரை பிடிச்சிருந்துச்சி நான் அதாவது கட்டி போட்டு இதை திறந்து விட்டு இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது புறா குண்டு அடைச்சிருந்துச்சின்னா அது திறந்துருக்கும் அது கட்டி கிடச்சினா புறாகுண்டு திறந்துருக்கும் இந்த மாதிரி ரெண்டே உரையில திறந்து விட்டுருந்தனா அடுத்து வந்து யார் யார் தெரியுமா காலியாக இருப்பா இந்த இதாக எனக்கு தெரிஞ்சு இது காலியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது காலியாக இருக்கும் அந்த அது காலியாக இருக்கும் இந்த ஒயிட்டா கலந்துருக்கு பார்த்தீங்களா மற்ற புறாங்களை அது அதிகமாக பிடிக்க மாட்டேது இந்த ஒயிட்டா கலந்துருக்கிற புறாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிடிக்குது ஹோய் ஹோய் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அடைச்சி போட்டு திறந்து விட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ யார் யார் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் வந்து தனித்தனியாக பிடிச்சி போட்டு வச்சுருப்பேன் இந்த போட்டு வச்சிருக்கேன்ல இந்த ரெட் லைனேஜ் ஃபுல்லாக எதுக்காக இந்த மாதிரி பிடிச்சி போட்டு வச்சிருக்கேன்னா இப்போ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் அந்த கீழே அந்த குஞ்சு கீழே நிற்கும்னு நினைக்கிறேன் அந்த நீதா அந்த அன்னைக்குதான் வருங்க அதுவும் அப்புறம் இந்த இங்கிட்டு ஒரு குஞ்சு இருந்துச்சு பாருங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற குஞ்சுங்களே அங்கே இருக்கும்போது டக்கு டக்குன்னு முட்டை போட்டு எல்லாமே பண்ணோம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில ஒரு வேலை ஃபுட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா ஏன்னா நம்ம ஓப்பன் தான் வளர்க்குறோம் ஃபுட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை ஒரு அதுக்கு தேவையான அந்த இருட்டு கிடைக்கல அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் ஒரு செக்கப்புக்காக சரி மூணு பேரையும் பிடிச்சி போடுவோம் அதாவது இப்போ இதுங்களுக்கு போடுற ஃபுட்டு இதுங்களுக்கு வந்து நார்மலாக அரிசி வெளியில் போய் சாப்பிடலாம் அந்த ஃபுட்டு இதுங்களுக்கு வந்து அந்த மாதிரி போடாமல் மிக்சிங் ஃபுட்டாக போட்டு பார்ப்போம் ஒரு வேளை ஃபுட்டில் பிரச்சனை தான் நமக்கு தெரிஞ்சிடும் ஒருவேளை மிக்சிங் ஃபுட் போட்டும் முட்டை போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலான் அந்த நம்ம கிரீன் நெட் இருக்கில்ல இந்த நெட்டு மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொஞ்சம் நல்லா இருட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் அதாவது அரிசியவே போட்டு அந்த மாதிரி இருட்டா வச்சு மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிரும் ஃபுட்டில் பிரச்சனையா இல்லை அது இருக்கிற இடங்களில் பிரச்சனையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும் அதனால சும்மா செக்கிங்காக ஒரு மூணு ரெட் லைனேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அந்த தம்பிட்டு இருந்து அந்த பேர் அவன்கிட்ட இருந்து வாங்கின பேர் இது வந்து இந்த ஃபீமேல் வந்து நம்மளோட ஃபீமேல் நம்மளோட ரெட்லைன் இந்த இதுங்களோட குஞ்சோட ஃபீமேல் இந்த ஃபீமேல் இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதீசனோட மேல் இருந்துச்சுல அந்த மேல் ஓகேவா அதுக்கப்புறம் இது ரெண்டும் நம்மளோட ரெட் லைனேஜ் பேர் அதையும் பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் இது போக இது மூணு போகவே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெட் லைனேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரீதா இது எல்லாமே ரெட்லேஜ் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அந்த நான் புறாங்க ஒரு சில புறாங்களை கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா அது வந்து எந்தெந்த புறாங்களை கொடுத்துருக்கேன்னா ஹைஃப்ளை ஒரு பேர் கிடஞ்சி அந்த ஒரு பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் பிரவீன் ப்ரோ வந்து போன டைம் எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த கோயில் புறா அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் சப்ஜாஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் புரோட்டை கொடுத்துட்டுருக்கேன் அவர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாரு ப்ரோ அந்த சப்ஜாஜாக்கு யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க ப்ரோ ஒரு வேலை கொடுக்க மாட்டீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா என்ன கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணை என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதனால் சரி ஓகே இங்கே போட மாதிரி இருக்குது அதாவது ப்ரோவாக இருந்தாலும் சரி பிரவீன் ப்ரோவாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்று நம்மகிட்ட இருக்கிறது தான் அதனால அவங்க நம்பி எந்த புறாவை வேணாலும் கொடுக்கலாம் எதாவது வேணாலும் கொடுக்கலாம் வரல வச்சுட்டு நமக்கு எப்போ ஒரு வேலை எனக்கு தேவைப்படுத்தி கொடுங்க ப்ரோன்னு கேட்டாலும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது அதனால நம்ம எப்போன்னாலும் வாங்கிக்கலாம் அதனால் சரி ப்ரோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒரு நாள் கேட்டுருந்தாரு அதனால சரி ப்ரோ நீங்கள் எடுத்துட்டு போங்க ஒரு வேலை இங்கே தான் முட்டை இடாம இருக்கு இடத்த மாற்றி பார்ப்போம் மேபி எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டேன் ப்ரோட்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணுரூவா கொடுக்குறேன் அதாவது நம்ம இருக்குல்ல இருக்கில்ல சப்ஜாஜாக்கையும் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன் அது போக ஒரு ஃபீமேல் ஒன்று வேணும்னாரு அந்த தான் அவர் கையில் வச்சுருக்குது ப்ரோ அது மட்டும் அப்படி லைட்டாக காமிங்க இந்த தான் வந்து ப்ரோட்டை கொடுக்குற ஃபீமேல் அவர்கிட்ட வந்து மொத்தம் வந்து மூணு மேல் இருக்கான் ஒரு தான் இருக்கான் இப்போ ஒரு ஃபீமேல் எடுத்துகிட்டு போகிறாரு அடுத்த வாரம் ஆக்கில் நம்மகிட்ட ஏதாவது ஒரு ஃபீமேல் இருந்துச்சுன்னா அந்த ஃபீமேலையும் கொடுக்கணும் அது போக நம்மளோட பேரையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் இவர்தான் வந்து சந்தோஷ் ப்ரோ இங்கே கலரில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்காருல அவர்தான் வந்து சந்தோஷ் ப்ரோ சப்ஜா ஜாக்கி எது இது அப்படின்னா அந்த இன்னைக்குதான் இதே மேலு ஃபீமேல் வந்து இந்த இருக்கு பாருங்கள் இது இது வந்து இப்போ கொஞ்ச நாள் வந்து இன்னும் ப்ரீடாகாமல் கிடக்கு அதனால சரி அவர் ரொம்ப நாளாவே கேட்பா போல யாரையா கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒருவேளை வேலை கொடுக்குற மாதிரி தான் எட்ட கொடுங்குற மாதிரி சொன்னார் அதனால் சரி ப்ரோட்டை கொடுப்போம் ஒரு நமக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் வேறு யாரையாக கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம வாங்க முடியுமான்னு தெரில அதனால சரி ஓகே ப்ரோட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் பக்கம் இந்த பேர் வந்து என்கிட்டே இருந்த பேர் இதை வந்து கடைசியாக வந்து கொடுக்குறேன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நம்ம வந்து எப்படின்னா ரெட் லைனேஜாகவே வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தல்லை அதனால் அது ஒரு சின்ன பிளான் இருக்குது பார்ப்போம் இருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு கேட்குறாருனாலும் நான் கொடுக்குறேன் ஒருவேளை நமக்கு அதுக்கப்புறம் தேவைப்பட்டாலும் நம்ம வந்து ரோட் வந்து வாங்கிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வெறும் ரெட் லைனேஜாக போட்டு ஒரே கலராக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு அதனால் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை அப்படியே ப்ரோ இதே மேலே பிடிச்சிங்களா ம் நான் அப்படியே ஃபீமேலில் பிடிச்சிடுறேன் இது ஃபீமேல் ப்ரோ இது மேல் ம் சரி ப்ரோ நல்லா பிடிச்சங்க அப்படியே வரச்சு போட்டுருவோம் கதை உடச்சு விட்டு வந்துடுங்க இல்ல அது ஒரு சிஸ்டர் இருக்கும் அந்த சிஸ்டர் தான் லாக் பண்ண முடியும் மொத்தம் வந்து ரெண்டு புறா பிடிச்சிட்டு சொன்னிருந்தேன்ல அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்கில வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும்ல அந்த முஸ்கி வந்து பிடிச்சிருந்துச்சி அதை நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமிச்சிருந்தேன் ரெண்டாவது பிடிச்ச புறா எதுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வந்து அந்த புறா எதுன்னு சொல்லி சொல்லலை காமிக்கவும் இல்லை அது எந்த புறனா தனிக்காட்டு ராஜா ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அது தனிக்காட்டு ராஜா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எப்படின்னா சும்மாவே அது வந்து ரொம்பலாம் பறக்காது சும்மா அங்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும் அது எப்படி சொல்கிறாங்க நம்ம போய் நம்மளே போய் கையில் பிடிச்சிடலாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அந்த தான் இருக்கும் அதனால் அது எப்படி பிடிச்சுன்னு தரல அந்த பியூர் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் அதாவது ஒயிட் அளவுக்கு அதிகமாக இருக்கோ புறாங்கல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தந்த இருக்குல இந்த கலரு இந்த இந்த கலரு இந்த இது இதெல்லாம் இந்நேரம் போயிருக்கும் எப்படி போகலை அப்படின்னா இந்த கேட் வந்து அதாவது புறா குண்டு வந்து போய் எப்படினா நைட்டில் மட்டும் நாயை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுவேன் ஏன்னா நைட்டில் வந்து புறா குண்டு எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அப்போ நைட்டில் புறா எந்த புறா வெளியில் வராது பகலில் நாயை பிடிச்சி கட்டி போட்டுருவேன் புறா குண்ட திறந்து விடுவேன் இந்த விஷயத்தை பண்ணதுனால மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து எந்த புறாவையும் பெருசாக பிடிக்கல கோழி கிளி வான்கொழி வீண்கொழி எதையுமே பார்த்தீங்கன்னா அது பிடிக்க மாட்டேது புறாலையுமே பார்த்திங்கன்னா எல்லா கலரையும் பிடிக்க மாட்டுது அந்த ஒயிட்டாக இருக்கிற கலர்ல எதுவும் அது தெரியுமா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல அந்த இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதனால் சரி ஓகே அதை பிடிச்சி கட்டி வைக்காம விட்டோம்னா அது வராதுன்னு சொல்லிட்டு நாயை பிடிச்சி கட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பெருசாக எந்த புறாவையும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல இந்த தாட உடஞ்சதே ஒரு மா மாதிரி லைட்டாக குன்னிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு முத இருந்த அளவுக்கு இல்லை அது என்ன அப்போதுன்னு தரல இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லி நானே போட்டிருந்தேன் அது பாட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்குது ஆனால் இது கூடயும் இன்னும் பேரெலாம் ஆகலை ஏன்னா அது நமக்கு தெரியும்ல அது பேரெலாம் ஆகி ஒன்றும் இது பண்ண முடியாது அதனால் அப்படியே தனியாக விண்டுகிட்டு இருக்கு அப்பப்போ இங்கே வரும் நம்ம அந்த வீட்டுக்கு பக்கம் வந்துச்சுன்னா யாரை மட்டும் பிடிச்சி வச்சு வைப்பேன் அது மாதிரி மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்போ அது போகணுமோ அப்போ போய்க்கிற வேண்டியது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏன்னா இப்போ பிரச்சனை இது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரக்கையில் ஏதாவது பிரச்சனை இன்னும் நம்ம எதாவது ஒன்றாங்கிட்டு ஏதாவது போட்டு பண்ணலாம் அது தாடே உடஞ்சி போச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து அது எதுவுமே பண்ண முடியாது அது அதுவாக வந்தால் மேபி அது வராது நூறு சதவீதம் வராது ஒரு வேலை வந்தால் அதுக்கு லக்கு வரலை அப்படின்னா அது அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல மேபி இது எதாவோட பேராகி ஏதாவது ஒரு குஞ்சு குஞ்சு கிடச்சா கூட நமக்கு நல்லாயிருக்கும் இது இருந்த டைத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாதம் இருக்கும் அது நான் சொல்கிறது எப்போனா முதல்ல இது வந்து இவர் சதிசன்னோட புறா தான் இது இருந்த டயத்தில் எவ்வளோ பெரிய மேலே தான் இருந்துச்சு மேலே இருந்தாலுமே இது போய்ட்டு சண்டை போட்டு நான் தாண்ட ஆள் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதில் எந்த புறா நினச்சாலும் ஒரு சின்ன பட்டா நினச்சால் கூட இது வந்து ஈஸியாக அடிச்சிடும் அந்தளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாயிருச்சு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்துருக்கு மேலே அந்த லைட்டாக ஒரு மாதிரி இதுதான் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வரை வந்துட்டு இருக்குது அதனால் சீக்கிரமாக அவங்களையும் பார்த்திங்கன்னா சரி பண்ணணும் இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அதனால வந்து ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க மெடிக்கலில் போய் கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க அதை போட்டு ஒரு ஷாம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க சோப்பு ஷாம்புலாம் அதெல்லாம் போட்டு கொடுப்பாட்டிங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இது எவ்வளோ சீக்கிரம் முடியும் அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டேதே இருக்குது சரி ஓகே இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து எதாவது வந்துகிட்டே இருக்குது பார்ப்போம் முஸ்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு முஸ்கியோ ஒம்பது முஸ்கி இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் சேர்த்து ஆமாம் இப்போதையும் பார்த்திங்கன்னா முஸ்கி மொத்தம் முஸ்கியில் கிட்டத்தட்ட ப்ரோ வந்து எந்த எத்தனை பேர் பத்து பேரோ எவ்வளோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் பத்து பேரில் மீது இருக்கிறது பார்த்திங்கன்னா உழதேன் இவ்வளோ நான் என்னென்னா இதில் வந்து ஒரு முஸ்கி கூட அவர் கொடுத்த ஒரு முஸ்கி கூட நான் வெளியில் சேல் பண்ணுறதோ இல்லை யாருக்கும் கிஃப்ட்டாக கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல ஏன்னா நம்ம புறா இந்த அந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி சேலாக இருந்தாலும் சரி நம்மளோட இருக்கணும் மற்றவங்க கொடுத்த புறா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து பண்ணல ஏன்னால் அவர் ரொம்ப இது பண்ணி தான் நம்மளோட கொடுத்தாரு அதனால் நான் எதுவும் பண்ணலை மற்றபடி மீது இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்தான் அது ஒரு சிலது நோய் வந்து இறந்துச்சு அப்புறம் இந்த வயிறி வந்து ரெண்டு நம்ம பிடிச்சி அப்புறம் நம்ம நாய் ஒன்று பிடிச்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் போக மீது இருக்கிற முஸ்கின்னு பார்த்திங்கன்னா தான் மற்றபடி இருக்கிற கர்ணைகள் அப்புறம் இதெல்லாம் இருக்குது முஸ்கி வந்து நான் கொஞ்சம் நாளில் வந்து செப்பரேட் பண்ணாலும் பண்ணிடுவேன் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இதில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தனியாக ஏன்னா இப்போ கர்ண இருக்குன்னு வச்சோங்களேன் கருணைக்குன்னு சொல்லி இந்த கூண்டு முஸ்கிக்குன்னு சொல்லி அந்த கூண்டு அந்த மாதிரி விஷயம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு என்னால் ஒரு தனியாக ஒரு கூண்டு செப்பரேட்டாக பண்ண முடியல அப்படின்றதுனால மொத்தமாக சரி போட்டு வச்சுருக்கேன் ஆனால் என்ன காரணம்னு தெரியல ஏன் இவ்வளோ நாள் முட்டை போடாமல் இருக்காங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது அதனால தான் இந்த செக்கப் ஃபுட்டுனாலையா இல்லை கேஜி செட்டப்னாலையா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் என்னென்னா இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் வெளிச்சம் இந்தளவுக்கு வெளிச்சிருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த இந்த இதுக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது இந்த அளவுக்காச்சும் இருந்தாச்சும் ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்குது இது என்ன தெரியல ஒரு இல்லைன்னா இதை தூக்கி இந்த பக்கம் வைக்கணும் அப்படி இல்லைனா இது எப்படி அடைச்சோம் அதே மாதிரி இதையும் அடைச்சி விட்டு மேலேயே அச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு இருட்டாகும் ஆனால் இருட்டாச்சுனா என்னால் இந்த மாதிரி வீடியோ வந்து காமிக்க முடியாது அப்புறம் நான் லைட்டை பிடிச்சிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கணும் அதனால சரிக்கும் நாளைக்கு இருக்கட்டும் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை மாற்றலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன குஞ்சுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சு பேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் கடைசியாக பொறிச்சது வந்து இது இப்போ வந்து ஒரு ரெண்டு கோழிக்கு வந்து அடை வச்சுட்டுருக்கேன் அடை வச்சிருக்கேன் அப்புறம் இன்னும் ரெண்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொறிச்சுட்டுருக்கு அதெல்லாம் பொறிச்சோன்னா ஒரு நம்ம கிட்ட சிக்ஸ் கோழி லோக்கு அதிகமாக நினைக்கிறேன் இதுக்கடையில் அவங்கக்கிட்ட சொன்னால் அந்த நூறு குஞ்சு வாங்குறது அதையும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளைன் மாதிரி பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வளர்க்க முடியுன்றதையும் பார்த்துருவோம் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஏன்னா சொன்னால் மட்டும் கரெக்டாக இருக்கிறது அதை நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியும் அதனால் பார்ப்போம் அதுவுமே வந்து பிரவீன் ப்ரோ நான் நேற்று பேசினோம் ப்ரோ வாங்கிவிடுவோம் ப்ரோ இங்கே ஒரு நூறு வாங்க நான் ஒரு நூறு வாங்குகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம் பார்ப்போம் சீக்கிரமாக அதையுமே வாங்கிடுவேன் அப்புறம் வந்து வான்கொளி கிண்ணிக்கொழிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் முட்டை வச்சுருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகிட்டேன் அந்த ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கனா வந்துடுச்சு ஆனால் வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை முட்ட வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னால் நான் வந்து இங்கே எல்லாரையும் வந்து பேக் பண்ணலான்னு இருக்கேன் அதாவது கிண்ணிக்கொழியை தவிர்த்து வான்கோழி எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அது என்ன ரீசன் சொல்லி நான் கொடுக்குற டைமில் சொல்கிறேன் சரியா ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு அதாவது வேல்யூபிளான ஒரு நாலஞ்சு ரீசன் இருக்குது அதை கொடுக்குறதுக்கு சும்மா வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கல அது கொடுக்குறதுக்கும் சில காரணம் இருக்குது தான் சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் யாராவது வேணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் என்ன ப்ரைஸ்க்கு எடுத்தனோ அதாவது எடுத்தோம் மீன்ஸ் இப்போதைக்கு அது எந்த பிரைஸுக்கு ஒருத்தோ அதை விட நான் கம்மியாக தான் கொடுப்பேன் நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் உங்கள்கிட்ட வந்து இப்போ இது பண்ண மாட்டேன் மொத்தமாக இப்போதைக்கு இருக்கிற புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் க கர்ண முஸ்கி அதுக்கப்புறம் குஞ்சுங்க எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு புறா பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே அதாவது கூண்டு இருக்கிறது வெளியில் இருக்கிறது மொத்தத்துக்கு ஏ டூ செட் நம்மகிட்ட இருக்கிற புறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதோட கவுண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு புறா பக்கம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் நான் புறாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது புறாதே எனக்கு மெயின் அங்கேயும் சரி இங்கேயும் சரி எனக்கு புறாதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புறாதே தான் மற்றது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே தான் கடைசியாக வந்து எல்லாமே பண்ணுறது வைக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இவ்வளோ நாளில்லாம் எனக்கு வந்து அங்கெலாம் வந்து விரந்ததே கிடையாது முட்டை புரிக்காமையோ இல்லை குஞ்சு புரியாமோ நான் எப்பவுமே நான் 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 உங்களுக்கு காமிச்சே இருப்பேன் அடிக்கடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் டைட் போடுவேன் இந்த மாதிரி இத்தனை புறா இருக்குது இத்தனை குஞ்சு இருக்குது இதெல்லாம் போட்டுருப்பேன் இங்கே வந்து அந்த அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லை அதனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது பார்ப்போம் புது சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்து நான் வந்து சரி பண்ணிடுவேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான விடலை மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி